ஐடிபிஐ பேக் டு ஃபார்ம். நவ் த ஸ்டாக் பிரைஸ் இஸ் 87. 100 ரூபாய்க்கும் குறைவான விலையில ட்ரேட் ஆகக்கூடிய இந்த பங்கு தொடர்ந்து ஒரு நல்ல மூவுக்கு போகலாங்கிற எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக் சூட் ஆகுது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐடிபிஐ தொடர்ந்து நான் பர்சனலி லுக் ஆன் பண்ற நெக்ஸ்ட் வங்கி ஸ்டாக், சாரி 100 ரூபீஸுக்கும் குறைவான பங்குல நான் ஐஆர்பியை சூஸ் பண்றேன். ஐஆர்பி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணும்போது நான் வாங்கினேன். இன்னைக்கு இட்ஸ் கிவன் அ குட் ஹை. ஐஆர்பி இன்ஃப்ரா 72 ரூபாய் விலையில 100 ரூபாய்க்கும் குறைவான பங்கா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை 76. இந்த பங்கு 2020ல 5 ரூபாய்க்கும் குறைவா இருந்துச்சு. பென்னிட் ஸ்டாக் டு மல்டி பேக்கர் ஸ்டாக். எனக்கு தெரிஞ்சு இட் சூன் 120 வரலாம் அப்படின்னு எனக்கு பர்சனலி தோணுது. ஐ எம் நாட் ஷுர், ஐ எம் நாட் கிவிங், வாங்குங்கன்னு சொல்லலை. வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு பர்சனலா தோன்றதை நான் ஷேர் பண்றேன். நீங்க பர்சனலா நல்ல டீப்பா அனலைஸ் பண்ணி உங்களுக்கும் செட் ஆச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. மற்றபடி இந்த பங்குல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, 7400 கோடி சேல் பண்றாங்க. அதே மாதிரி ஹோல்டிங் பேட்டர்ன் ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் ஐஆர்பி இன்ஃப்ரா பிளட்ஜ் இருக்கு, 48% பிளட்ஜ் இருக்கு. அந்த பிளட்ஜுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க். அந்த பிளட்ஜையும் தாண்டி இந்த ஸ்டாக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா போகுதுன்னா மேபி பிளட்ஜ இன்வோக் பண்றாங்க. ஸோ எஃப்ஐஐ இந்த கம்பெனி அண்டர்டேக் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஸ்டாக் மேல இன்னும் கொஞ்சம் ஹோப் வரலாம் அப்படின்ற வியூவை இந்த ஸ்டாக் நமக்கு காட்டுது. ஸோ ஐஆர்பி இன்ஃப்ரா இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில 100 ரூபாய்க்கும் கம்மியான விலையில அட்ராக்டிவா இந்த ஸ்டாக் போகலாம். இன் ஃபியூச்சர்ல இந்த பங்கு நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அடுத்தது 50 ரூபாய்க்கும் குறைவான விலையில ட்ரேட் ஆகுற ஈசி ட்ரிப் பிளானர்ஸ். ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் பத்தி எனக்கு என்ன பாசிட்டிவ் ஒப்பீனியனா, இவங்க இந்த ரேட்டை மேனிபுலேட்டடா கொண்டு வந்தாங்க. பிகாஸ் 2 ரூபா இருந்த ஃபேஸ் வேல்யூ 1 ரூபான்னு மாத்தினாங்க. 1:1 போனஸ் கொடுத்தாங்க, அப்புறம் 1:3 போனஸ் கொடுத்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலி இருந்த ரேட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அலைஸ் ப்ளூவோட சார்ட்ல பாத்தீங்கன்னா இது இருந்த ரேட்டு. பிஃபோர் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் உங்களுக்கு அந்த ரேட் என்னன்னே தெரியும். நீங்க அலைஸ் ப்ளூல இன்னும் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னா இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் வித் அலைஸ் ப்ளூ. ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க. பிகாஸ் ட்ரேடிங் வியூ உங்களுக்கு ஃப்ரீ சார்ட் கிடைக்குது, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 0 brokerage, அண்ட் எவ்ரி வீக் ஜூமிங் கண்டக்ட் பண்றோம். ஓவராலா இந்த பிஸ்னஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா போகுங்கிற வியூ இருக்கு. அண்ட் ஈசி ட்ரிப் பிளானர் 717 ரூபாய் விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து இந்த சாரி 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 717 ரூபாயில இருந்துச்சு, ரொம்ப இறங்குச்சு. அப்புறம் போனஸ் ஸ்பிளிட்டுன்னு இந்த பங்கு ஒரு பென்னி ஸ்டாக்கா ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல கொண்டு வராங்க. ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் நான் ஏன் சூஸ் பண்றேன் அப்படின்னா, டூரிசம் துறை வந்து அடுத்த 5 இயர்ஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ டூரிசம் துறை இன்னும் நல்லா போகும்போது அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய பிசினஸ், நிறைய பிஸியா இருக்கிற இந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல டிமாண்டு கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் போது இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வியூவை வந்து கொடுக்கற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலி தோணுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி உங்க ஒப்பீனியனை அவசியமா ஷேர் பண்ணுங்க. And ஈசி ட்ரிப் பிளானர்ஸ் அதுக்கப்புறமா வந்து இப்ப கொஞ்ச நாளாவே கவனிக்க வைக்கிற ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், 77 ரூபாய் தான் இந்த ஸ்டாக்கோட ரேட்டு. ஸ்டாக்கும் நல்ல மூவ் ஆகுது, ஃபினான்ஷியலி நல்ல ஹோப்ப கொடுக்குது. இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் ஸ்ட்ராங் ஆகுது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்ட்ராங் ஆகுது, என்பிஏ கவனிக்க வைக்குது, அதை தொடர்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 5 பங்குகளுமே சேல்ஸ் வைஸ், ப்ராஃபிட் வைஸ், ஹோல்டிங் பேட்டர்ன் வைஸ்னு அட்ராக்டிவான வியூவை ஷேர் பண்ணுது. ஸோ ஓவராலா இந்த பங்குல இன்வெஸ்ட் பண்ற நமக்கு இந்த பங்கு சாதகத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு இந்த ஸ்டாக்குடைய மூமெண்ட்டு ஒரு நல்ல லெவல் ஆஃப் க்ரோத்தை ஷோ பண்ணும் அப்படிங்கிற வியூ இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் அண்ட் டெலிகிராம் குரூப்.
அண்ட் தேங்க்யூ.